வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பேசிக்கான ஒரு பேன்கேக் ரெசிபி. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பவுல் வந்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு முட்டையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வந்து முட்டை. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எடுத்து வெளியில் வந்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஒரு 1/4 கப் கிட்ட வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சுகரு. இல்லைனா வந்து ஒரு 1/3 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுகர் வந்து அந்த எக் கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அந்த சுகர் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு ஒயிட் கலர் வரணும். அது வரைக்குமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சுகர் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மெல்ட் ஆகிருக்கணும். அது வரைக்குமே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். விஸ்க்குக்கு பதிலாக வந்து நம்ம ஹேண்ட் பீட்டர் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/2 கப் கிட்ட வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாலும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் கிட்ட வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஆயில், அந்த பால் எல்லாமே சேர்த்து அந்த எக் கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஒரு 1 மினிட் கிட்ட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு சல்லடை வந்து எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து 1 கப் கிட்ட வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கப்பு வந்து 250 ml கப்பு வந்து எடுத்திருக்கேன். 250 ml வந்து கரெக்டாக 1 கப் வந்து மைதா மாவு. அதே மாதிரி வந்து 1 டீஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். நம்ம கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து சளிச்சுக்கோங்க. அந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா அப்போ சளிச்சாச்சு. இதை வந்து நம்ம வேஸ்ட்டு தான், அதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அந்த பால் அது எல்லாத்து கூடமே வந்து அந்த மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ சைடில் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும்போது லைட்டாக இதே மாதிரி ஸ்பேச்சில் வச்சு லைட்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாவு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போது இதே மாதிரியே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, லம்ஸ் எதுவுமே இல்லை. அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி இதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இதே கன்சிஸ்டன்சியில் மாவு வந்து இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக வந்து நம்ம ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆயில் தான் வந்து நான் கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப மாவு ஊற்றாதீங்க, கொஞ்சமாக வந்து ஊற்றினா போதும். சின்ன சின்னதாக வந்து நம்ம லைட்டாக வந்து தோசை மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ லைட்டாக இதே மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், நம்ம அந்த தோசை மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் ரொம்ப வந்து நம்ம சுற்றி விட வேண்டாம், லைட்டாக வந்து சுற்றி விட்டாலே போதும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஹை ஃப்ளேமில் கொண்டு போயிடாதீங்க. உங்கள் ஸ்டவ்லேயே வந்து எது லோ ஃப்ளேமோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஹோல்ஸ் மாதிரி வரும், பாருங்கள். இதே மாதிரி இப்போ ஹோல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டு இதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே மேலே வந்து நல்லா ஹோல்ஸ் வரும். அது வரைக்குமே வந்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஹோல்ஸ் வந்த உடனே, எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஹோல்ஸ் வந்தோடனே இப்போ நம்ம இதை வந்து திருப்பி வந்து போட்டுக்கணும். கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த சைடு வந்து சூப்பராக வந்து கருகாமல் நீட்டாக வந்து வெந்திருக்கு. இதே மாதிரியே வந்து வேகணும். இப்போ நம்ம வந்து அடுத்த சைடுமே வந்து ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்குமே வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆகிட்டு அடுத்த சைடுமே வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கு. பாருங்கள், அந்த ஒட்டாமல் வந்து கரெக்டாக நீட்டாக வந்து வருது, கரெக்டாக குக் ஆகிட்டு. இப்போ அடுத்த பேட்சுமே வந்து லைட்டாக வந்து நம்ம போடும்போது ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தோசைக்கு ஊற்றுற மாதிரி வந்து நம்ம ஆயில் வந்து சேர்க்கக்கூடாது. லைட்டாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக வந்து கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் பேன்லேயே பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்து வரும். பாருங்கள், அடுத்த பேட்சுமே வந்து நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன இதாக வந்து நம்ம வந்து சுட்டு வந்து எடுத்துக்கலாம், பேன்கேக் வந்து எடுத்துக்கலாம்.
பாருங்க, இதே மாதிரியே வந்து நம்ம எல்லாமே வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். சுகர் வந்து ஒரு 1/4 கப்புக்கு பதிலாக வந்து ஒரு 1/3 கப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம இதே மாதிரி வந்து ஒரு ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அது கூட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஹனி வச்சு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.